இதுவரைக்கும் நம்ம 1000 முறை வந்து வானத்தை பார்த்து யோசிச்சிருப்போம், இந்த ஏலியன்லாம் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம சேனல்லே நான் பல முறை வீடியோ போட்டப்போ, இப்படி டிக்டாக்கர் வந்து ஒருத்தன் ஏலியன் வரும்னு சொல்கிறான், இல்லை வந்து நாசா வந்து ஏலியன் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு டெலஸ்கோப் அனுப்புகிறாங்கன்னு சொன்ன போகலாம், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது ஒரு க்வெஸ்டின் தான், ஏலியன் இருக்கா இல்லையா, இருக்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அது நம்மக்கிட்ட வந்து பேசிச்சுன்னா நம்ம என்ன பேசணும் அப்படின்னு பல விஷயங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏலியனை பார்த்துட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம ஏலியனை வந்து உலகத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலகட்டத்திலேருந்து இந்த செஞ்சுரி இருக்குல்ல, 21st century நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இதுக்கு முன்னாடி எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஏலியனை கான்ட்ராக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே உங்ககிட்ட ஒரு ஏலியன் இருக்குது, நீங்கள் அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, வேறு யாருமே கிடையாது, உங்கள் ரூமுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த ஏலியன்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த ஏலியன் வந்து எப்படி இருக்கும் என்ன இருக்குங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பார்க்க ஆரம்பிப்போம். அதுவும் நான் சொல்ல, ஜில் டேரட் அப்படிங்கிறவங்களே சொல்கிறாங்க, ஸோ அதை பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் ஹாக்கிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக, ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் சயின்டிஸ்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொலம்பஸ் வந்து ஆப்ரிக்கா இல்லை இந்தியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போனப்போ, அவங்க போய் இறங்கின இடம் ஏதாவது விளங்குச்சா, அவர் எதுக்கு போனார், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா, இந்தியா எர்த்துக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது நம்மளை வந்து அடிமையாக தான் ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். வெல், இது வந்து ஏலியன்ஸை சுற்றி இருக்கிற ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸில் ஒரு முக்கியமான கான்ஸ்பிரசி தியரி. ஏலியன் இருக்கா இல்லையான்னு ஒரு காலகட்டத்தில் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதிலேருந்து தாண்டி போயிட்டாங்க, இல்லைங்கிற ஒரு கான்செப்டை யாருமே நம்புறதில்லை. ஏன்னா நாசா வந்து பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி அவங்க டெலஸ்கோப்ஸ் எல்லாம் வானத்துக்குள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்க, ரேடியோ சிக்னல்ஸை உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிடியில் உண்மையிலே நம்ம ஊரில் இருக்கிற மியூசிக், நம்மளோட மனித வரலாறு, நான் இப்போ எல்லா சவுண்டையெல்லாம் போட்டு ஸ்பேஸ்க்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நாசா வந்து ரொம்ப சீரியஸாக உள்ளுக்குள்ளே தேடிட்டுருக்காங்க. அப்போ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃப் ரூபீஸை நாசா மட்டும் கிடையாது, எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸுமே தேடிட்டுருக்கப்போ இல்லாத ஒரு விஷயத்தை தேடிட்டுருக்க மாட்டாங்க, கரெக்டாக இருக்குன்னு நம்புறதுனால தான் செய்கிறாங்க. அப்போது இருக்குங்கிறத மெஜாரிட்டி சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதை இன்னும் நம்ம பார்க்கல. ஏன் இன்னும் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி தான் வந்து ஜில் அதாவது அந்த செட்டியோட டிரெக்டர், எக்ஸ் டிரெக்டர் இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்குறது வந்து, எங்க ஏலியன் இருக்கு இருக்குன்னு எல்லா சினிமா சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏன் நம்ம ஒழுங்காக பார்க்கல, ஏன் நம்ம இன்னும் கண்ணு முன்னாடி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அவங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதில் ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்குது, அந்த மில்கிவேங்கிற ஒரு கேலக்சியில் இருக்கிற ஏகப்பட்ட பிளானட்ஸில் ஒரு சின்ன பிளானட் நம்ம, அதுவும் நம்ம இப்போ தான் வந்து ஏலியனை தேட ஆரம்பிச்சிருக்கோம். காஸ்மிக் டைம் அதாவது பிரபஞ்சத்தோட டயத்தை நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம தேடின காலகட்டத்தையும் தேடின இடத்தையும் மொத்த யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணோம்னால், மொத்த யூனிவர்ஸையுமே வந்து நீங்கள் கடல் மாதிரி வச்சுக்கோங்க, அதில் நம்ம வந்து தேடின காலகட்டமும் நம்ம தேடின இடமும் இருக்குல்ல, அது ஒரு பக்கெட் மாதிரி எடுத்து வச்சிடலாம். அப்போது நீங்கள் கடலில் வந்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பக்கெட்டை மட்டும் மோந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து, பீச் கிட்டே ஒரு பக்கெட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சிடறோம், வச்சுட்டு எங்கே உயிரே இல்லை, உள்ளுக்குள்ள என்ன மீனும் இல்லை அப்படின்னு கேட்டால் அது எப்படி நியாயமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே போகணும். நம்ம தேடுறதுக்கு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. அவங்க கம்பேர் பண்ணுறது யோசிச்சு பாருங்க, ஒரு ஓஷனையும் ஒரு பக்கெட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க, அப்போ எவ்வளவு நம்ம தேட வேண்டியது இருக்குது. அண்ட் அதனால தான் வந்து நம்ம இன்னும் ஏலியனெல்லாம் என்கவுண்டர் பண்ணல, ஏன்னா அது தேடக்கூடிய இடம் வந்து ரொம்ப வாஸ்டான இடம். இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய மிஷன்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கோம், இதோட ஒரே பர்பஸ் என்னமே ஏகப்பட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை செலவு பண்ணி நம்ம வானத்துக்குள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தாவது ஏதாவது ஒரு சிக்னலை நம்ம ஸ்டடி பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறது தான். இப்போ இன்னொரு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும், நம்ம ஏன் சிக்னலை ஸ்டடி பண்ணணும், ஏன் நம்மளே போய் இன்னொரு ஒரு பிளானெட்டில் இறங்கி உயிர் இருக்கா இல்லையான்னு தேடி பார்க்கலாம்லான்னு கேட்டிங்கனால், அகெயின் நம்ம பக்கெட்டில் தான் புரண்டுட்டு இருக்கோம், கரெக்டாக அந்த ஆன்சர் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நிலா, நம்ம பிறந்ததுலேருந்து இந்த வானத்தில் இங்கே தான் இருக்குது, இதை நம்ம போய் விசிட் பண்ணுறதுக்கு இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், கரெக்டாக இல்லையா? நம்ம இன்னமும் சந்திராயன் 3 மனுஷங்களை அனுப்ப முடியல, ஒரு மிஷினை ஒரு ரோபோட் அனுப்புறதுக்கு நம்ம இன்னும் திணறிட்டு இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். பட் அந்த ஒரு ஸ்பேஸில் இப்போ தான் நம்ம இப்போ தான் எடுத்திருக்கோம், மார்ஸ்க்கு இன்னும் மனுஷங்களை அனுப்பலை, அதுக்கு இலான் மஸ்க் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை செலவு பண்ணி பண்ணுவேன்னு சொல்லிட்டுருக்காரு, நாசா பண்ணுவோம்னு பல வருஷமாக சொல்லிருக்காங்க, பண்ண முடியலை. அப்போது பக்கத்து பிளானெட்டுக்கு, நம்மளுக்கு இருக்கிறதுலே கிட்ட பிளானெட் வந்து மார்ஸ் தான், அதுக்கு நம்மளால் போக முடியல, இருக்கிறதுலே கிட்ட இருக்கிற சேட்டிலைட் நேச்சுரல் சேட்டிலைட் வந்து மூணு தான், அதுக்கு நம்ம இன்னும் அடிக்கடி மனுஷங்களை போயிட்டு வர முடியல, பிரிட்ஜு கட்ட முடியல, எதுவும் பண்ண முடியல. அப்போது இந்த டெக்னாலஜி தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்ன நம்ம எதை வச்சு வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரேடியோ ரிசீவர்ஸை வந்து நம்ம எர்த்து ஃபுல்லாக வச்சுருக்கோம், அதுக்கு ஏகப்பட்ட மில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க, மக்களோட வரிப்பணம் தான் எல்லா கவர்மெண்ட்டும் செலவு பண்ணுறாங்க. இவ்வளவு செலவு பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி எங்களால் தெரிலப்பா, நம்ம ஒத்துக்கிறோம், பேசிக்காக நம்ம சிக்னலை ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம ஒரு விஷயத்தை எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒத்துக்கிறாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட டெக்னாலஜி இல்லை, உங்ககிட்ட
மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கீங்க. அப்போ லைட் இயருங்கிறத யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்குது எது மூன், நம்ம லைட் இயர்லலாம் அதை கால்குலேட் பண்ணுவோம்னா கிலோமீட்டர்லேயே போட்டுறோம், 400,000 கிலோமீட்டரோ சம்திங் தான். அதுக்கே நம்ம போடுறதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட ஃபெயிலியர் பாசிட்டிவ்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளூட்டோக்கு எந்த காலகட்டத்தில் போகிறோம், ப்ளூட்டோ விடுங்க, சாட்டர்ன் கே போவோம். அப்போ அவ்வளோ தூரம் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கல, அது இன்னும் வெளியே வாங்க, இன்னும் நம்ம வெளியே மார்ஸுக்கு நம்ம இன்னும் போக ஆரம்பிக்கல, இன்னும் வெளியே வந்தால் கேலக்ஸி ஃபுல்லாக இருக்குது, அதுலேருந்து வெளியே வந்தால் ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்குது, மொத்த யூனிவர்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஏதோ ஒரு கேலக்ஸியில் இருக்கிற ஏதோ ஒரு நட்சத்திரத்தை சுற்றிட்டுருக்கிற ஏதோ ஒரு பிளானெட்டில் லைஃப் இருக்குங்கிறத வந்து நம்ம இங்கே இருந்துக்கிட்டு போய் பார்க்குறதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லை, நம்ம இப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட மாடர்ன் சயின்ஸ் ரெவல்யூஷனே ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது, நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ எதுக்காக நம்ம தேடிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பேரை நல்லா கவனிச்சு பாருங்களேன், செட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். அப்போது எங்ககிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் விட்டுருங்க, வெளியில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன், அப்போ அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸோ பிளானெட்டில் இருக்கிற, அதாவது நம்ம பிளானட் எல்லாத்தையும் நம்ம பிளானட்னு சொல்லிட்டு வேறு ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி வேறு ஏதாவது சிஸ்டமில் இருக்கிறது எக்ஸோ பிளானட்னு சொல்கிறோம். அப்போ வேறு ஏதோ ஒரு பிளானட்டில் இருக்கிற ஏதோ ஒரு எர்த்தில் வந்து லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கணும் நம்மளை விட கண்டிப்பாக. ஏன்னா அது அட்வான்ஸ்டாக இருந்தால் மட்டுமே தான் வந்து அதனால் நம்மக்கிட்ட சிக்னல் அனுப்ப முடியும். ஏன்னா நம்மளை விட அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும், அப்போனா தான் அதனால் வந்து இவ்வளோ பெரிய தூரத்தை வந்து ட்ராவல் பண்ணி வர முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அட்வான்ஸ்டான எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் நான் தான் சொல்கிறோம், அவங்க வந்து ஏதாவது ஒரு வேவ் அனுப்பட்டும், அந்த வேவை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படி ஒருத்தவங்க இருக்காங்கிறத தெரிஞ்சிக்க முடியுங்கிறது தான் நம்மளோட ஒரே நப்பாசை, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ணுற எல்லா ஏலியன் ரிசர்ச்சோட ஒர்க்குமே. அதில் நம்மளுக்கு சில பேசிக்கான க்வெஸ்டின் இருக்குது, நம்ம தேடிட்டு இருக்கவங்க நம்மளை விட அட்வான்ஸ்டா இல்லை மொக்கையா? இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி நம்ம தலையில் தட்டி உட்கார வைக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு அட்வான்ஸ்டான ஒரு லைஃப் எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம எர்த்துக்கு வந்து சேருதுன்னா அது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு டெக்னாலஜி வச்சிருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்து நினச்ச நேரத்தில் வந்து சேர முடிகிற ஒரு லைஃப்னால் மட்டும்தான் இங்கே வந்து சேர முடியும். அப்படி அது இருந்துச்சுன்னா நம்மளை விட அது அட்லீஸ்ட் 1000,000,000 வருஷம் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு ரேஸாக இருக்கும். அப்படி அட்வான்ஸ்டான ஒரு ரேஸ் எர்த்துக்கு வந்துச்சுன்னா அது நம்மளை விட அட்வான்ஸ்டாக தான் இருக்கும், நம்ம தலையில் தட்டி உட்கார வைக்க முடியாது, அது நம்ம தலையில் தட்டி உட்கார வச்சுருங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இன்ஃபேக்ட் ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்னார்ல, கொலம்பஸ் வந்து முத முதல்ல ஒரு ஊருக்கு போனப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு என்னாச்சுன்னா, இந்த மாதிரி இந்த தியரியை நம்புறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு இது இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை எல்லாத்தையும் அடிச்சு உட்கார வச்சிருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு தியரி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறப்போ நம்மளோட ஜில் டேரட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்கிற மாதிரி அது வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு உட்கார வச்சு நம்மளை வேலை செய்ய வச்சிருச்சுன்னா அப்படின்லாம் கேட்டிங்கனால், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லா லைஃப் ஃபார்முமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும், போய் சண்டை போடணும், நம்ம அந்த இடத்த ஆக்கிரமிச்சிக்கணும்னு. பட் சயின்ஸில் அட்வான்ஸாக அந்த மென்டாலிட்டிலாம் போய் யூனிவர்ஸுங்கிறது எல்லாருக்குமே ஒன்று அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து ஆர்கானிக்காகவே நாளாக நம்மளுக்கு வரும். நம்ம வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்போ இல்லை. மனிதர்கள்லாம் மற்ற நாடுகளுக்குள்ளே ஈஸியாக வந்துட்டு போக முடியுது, பிஸ்னஸை வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி குளோபலைசேஷன் பேர் வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து டெக்னாலஜியை ஃபண்ட் பண்ணுது. ஸோ நம்ம டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸாக நம்ம புரிஞ்சுப்போம், நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன புள்ள சண்டையெல்லாம் போட்டுக்க கூடாதுன்னு. ஸோ அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். அது இவ்வளோ தூரம் தேடி ஒரு லைஃப் ஃபார்ம் வந்துச்சுன்னா சண்டை போடுறதுக்கு வரப்போகிறது கிடையாது, சண்டை போடுறதுக்கு இவ்வளோ மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி வரணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபார்மாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி பார்க்கறதுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டின். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி நம்மளோட வெர்ஷனே வந்து ஒரு வித்தியாசமாக க்ரீன் கலர் கொடுத்து தலையில் ஆண்டனா கொடுத்து அந்த மாதிரி தானே வைப்பாங்க, அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற வாழ்வும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கிற அனிமல்ஸோ அங்கே இருக்கிற லைஃப் ஃபார்மோ அதுக்கேற்ற மாதிரி உருவத்தில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்தில் இருக்கிற அனிமல்ஸ்ன்னு நான் மனிதர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், குரங்கு, பூனை, டைனோசராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கண் இருக்குது. நம்மளுக்கு ஏன் கண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட் சூரியன்லேருந்து நம்மளுக்கு வந்து விழுகுது, அதனால பரிணாம வளர்ச்சியில் நம்மளுக்கு கண் வந்து அதை பார்த்து நம்மளால் சில ஆக்ஷன் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது சூரிய வெளிச்சமே படாது, இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளானட் பேசிகிட்டு இருக்கோம்ல, அங்கே ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த லைஃப் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டை வச்சுக்கோங்களேன், அந்த பிளானெட்டில் சூரிய வெளிச்சமே படலைன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாரோட வெளிச்சமே படலைன்னா, அது இருட்டுக்குள்ளேயே இவால்வ் ஆகிற ஒரு லைஃப் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு கண்ணே இருக்காது. கண்ணே இல்லாமல் அது என்ன பண்ணும், அது சென்ஸ் பண்ணும், மேபி வந்து அது இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணலாம், வைப்ரேஷன்ஸை வச்சு ஸ்டடி பண்ணலாம், வைப்ரேஷன்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், கண்ணே இருக்காது. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குல்ல. அதே அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, கிராவிட்டி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
ஹைட் இன்னும் தட்டையாக இருக்க வாய்ப்பு. இதே இடத்துல கிராவிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்துச்சுன்னா நம்ம இந்த ஹைட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 6 அடி 5 அடியெலாம் நம்ம பேசுகிறோம், அந்த ஹைட் இருக்க முடியாது, இன்னும் ஹைட் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கிரகம் எப்படி இருக்கும், இப்போ தண்ணி வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி மட்டும் தான் இருக்குது, அங்கே ஒரு லைஃப் ஃபார்ம் வந்துச்சுன்னா என்ன இருக்கும், கில்ஸ் இருந்திருக்கும். இடத்துலேயே யோசிச்சு பாருங்கள், நம்ம தண்ணிக்குள்ளே லேண்டே இல்லை, ஓகேவா, தண்ணியில் தான் உயிர் வாழ ஆரம்பித்தோம், கரெக்டாக முதல் ஒளி உயிர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இன்னமும் இத்தனை பில்லியன் வருஷம் கழிச்சுமே தண்ணி மட்டும்தான் இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே எப்படி இருப்போம், தண்ணிக்குள்ளே இருந்துகிட்டு நம்ம யூடியூப் வீடியோ மேக் பண்ணிருப்பேன், நீங்கள் தண்ணிக்குள்ளேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நம்ம எல்லாருக்குமே கில் இருக்கும், நம்ம அதை வச்சு தான் சுவாசிச்சுட்டு இருந்திருப்போம், கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நம்ம இவால்வ் ஆயிருப்போம். ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருப்போங்கிறது இது எல்லாமே யூகங்கள் தான். அது உண்மையிலே ஒரு ஏலியன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறது, அது எந்த கிரகத்தில் அது எந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்குள்ளே இவால்வ் ஆகுதுங்கிறத பொறுத்துங்கிறத ஜில் சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம், ஓகே ஒருவேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 21st century நான் சொன்ன மாதிரி இப்போ தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ரிசர்ச் இது சம்மந்தமாக நடந்துட்டுருக்குது. ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறது ரொம்ப சிம்பிள், அப்படி ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னால் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறது மேட்ரே கிடையாது, அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத மேட்ரு. ஏன்னா அவங்க அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன், மச் மச் பிகர் தன் அஸ், மச் மச் அட்வான்ஸ்டு தன் அஸ், அதனால தான் அவங்க இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம நியரஸ்ட் அடு கண்ணு கெட்டின தூரத்துக்கு நம்ம இமீடியட்டாக வந்து சோலார் சிஸ்டம் தாண்டி கூட நம்ம போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற ஏலியன்லாம் எடுத்துகிட்டு வர போகிறதெல்லாம் கிடையாது, நம்மகிட்ட வர சிக்னல் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க, அப்படி ஒரு லைஃப் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனால் அவங்களுக்கு அஃபண்ட் பண்ணாத மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பான்ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் தியரி இருக்குது. அந்த பான்ஸ்பெர்மியாங்கிற தியரி நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம் மட்டும் வந்து மொத்த யூனிவர்ஸ்லேயே வந்து எல்லா இடத்துலையுமே லைஃப் ஃபார்ம் வந்து அடிச்சுட்டு வந்திருக்குது. இப்போ எர்த்தில் இருந்து வீனஸ்க்கு போய் விழுந்த கல்லெல்லாம் இருக்குது, மூன் வந்து எர்த்தில் வந்து கிராஷ் ஆன கதையெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி லைஃபே வந்து வேறு ஏதாவது கிரகத்துலேருந்து எர்த்துக்கு வந்திருக்கலாம், இங்கே இவால்வ் ஆகிருக்க வேணாம். அப்படி பார்த்தா நம்மளே வந்து ஒரு ஏலியன் பிளானெட்டில் தான் இருக்கோம், நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் இவால்வ் ஆகிருக்கலாம், நம்ம வந்து இங்கே வந்து இன்னொரு ஒரு ஏலியன் கிரகத்தில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி நம்ம இதை ஹோம் பிளானட்னு நினச்சிட்ருக்கோம், பட் நம்மளே இங்கே ஹோம் பிளானட்ல இருந்து வந்தவங்க தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிற ஒரு தியரி வந்து நோட் பண்ணுது. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏலியன் எப்போ வருவாங்க, இல்லை ஏலியன் இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் நான் தான். அண்ட் அடுத்து 7th 6th என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேட்டகரியும் இருக்குது. எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்திலே இருக்கிற சில மைக்ரோப்ஸாக இருக்கட்டும், சில குட்டி குட்டி டார்டிகிரேட்ஸ் மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பேஸ்க்கு கொண்டு போய் விட்டிங்கன்னா அங்கே கூட அதனால் சர்வைவ் ஆக முடியுது. அப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையிலே இங்கே தான் இருந்துச்சா, இங்கே தான் இவால்வ் ஆயிடுச்சா? ஏன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஸ்பேஸில் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப வஸ்ட் என்விரான்மெண்ட்டு, ஓகேவா, அங்கே போய் நீங்கள் விட்டிங்கன்னா கூட சில மைக்ரோப்ஸ்னால சில பாக்டீரியானாலலாம் அங்கே வாழ முடியுது. எப்படி அதனால் அங்கே வாழ முடியுது? ஏன்னா இங்கே உருவான எல்லா விஷயமே இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அடாப்ட் ஆகி வளர்ந்துருக்கும். ஆனால் சில இது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து அங்கே போய் விட்டால் கூட சர்வைவ் ஆக முடியுது, அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படிம்பாங்க, இதையும் நீங்கள் தனியாக கூகுள் பண்ணி பார்க்கலாம், இல்லை தனியாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் எது இருக்குன்னு நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 7th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் இருக்குது, அவங்க சொல்கிறது ஜில் சொல்கிறது தான், எப்போ ஏலியன் வருவாங்க, எப்போ ஏலியன் வருவாங்கங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஏலியன் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பதில் சொல்லியாச்சு. பட் ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது, ஆர் வி ஒர்த் விசிட்டிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி, எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. சம க்வெஸ்டின்ல யோசிச்சு பாருங்கள், அப்போது எங்கேயோ ஒரு லைஃப் இருக்குங்கிற பட்சத்தில், எங்கேயோ ஒரு எக்ஸோ பிளானட்டில் லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போது இன்னும் நிறைய எக்ஸோ பிளானட்ஸும் நிறைய லைஃப் இருக்கணும், நிறைய கேலக்ஸிஸ்லாம் நிறைய லைஃப் இருக்கணும், இந்த யூனிவர்ஸை பற்றியே பேசணும், இன்னும் நிறைய கேலக்ஸிஸ்லாம் நிறைய லைஃப் இருக்கணும், அப்போ எத்தனையோ லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளே ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ரேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான மனிதர்கள் மாதிரி அங்கே ஏதோ ஒன்று எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ் வந்து மனிதர்களை விசிட் பண்ணுறதுக்கு அது ஒரு எஃபர்ட் போடணும், அதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணணும், அது எல்லாத்தையும் தாண்டி அது இங்கே வந்து நிற்கணும், அதுக்கு செலவு பண்ணணும், இதெல்லாம் அவங்க ஊருக்குள்ளே பிரச்சனை இருக்கும்ல, அவ்வளவு பண்ணி இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்த்தா நாட்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம சரியான உலகத்தை ரன் பண்ணிட்டுருக்கோம், அவங்க இங்கே வந்து ஏதாவது கற்றுக்க முடியும்னு நினைப்பாங்களா, சே இதுக்குள்ளே ஏன் நம்ம போயிட்டுன்னு சொல்லி தாண்டி போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க, விச் வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. அண்ட் இதெல்லாம் போக நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், செட்டி இருக்குல்ல, த சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ், இவங்க டிரெக்டராக இருந்த ஒரு பர்டிகுலர் அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 1960s வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கிரகங்கள் இருக்குல்ல, நம்மளை சுற்றி அதாவது சோலார் சிஸ்டமில் இருக்கிற கிரகங்கள், இந்த மெர்குரி, வீனஸ், எர்த்து, சாட்டர்ன், ஜூபிட்டர், இதெல்லாம் தாண்டி வேறு கிரகங்கள் இருக்கானே நம்மளுக்கு தெரியாது, நம்ம இது மட்டும்தான் நம்ம மொத்த வானமே இதுதான், இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் செட்டி ஆரம்பித்தப்போ. பட் அதுக்கப்புறம் நம்ம பண்ண ரிசர்ச் ஒர்க்கில்
கொஞ்சம் வருஷத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வி ஹவ் டிஸ்கவர்ட் தெர் ஆர் மோர் சிஸ்டம்ஸ் ஜஸ்ட் லைக் அவர்ஸ், வி ஹவ் டிஸ்கவர்ட் தெர் ஆர் மோர் கேலக்சிஸ் லைக் அவர்ஸ், அண்ட் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன துகள் ஒரு மிகப்பெரிய கடலில் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட பிளானட்ஸ் அதிகமாக இருக்குன்னு வேறு நம்ம நிறைய ரியலைஸ் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஹாவ் சம் நம்பர் ஆஃப் பிளானட்ஸ். அப்போ டெக்னிக்கலாக எர்த்து வந்து நம்ம ஒரு மமதையில் இருந்தோம் தெரியுமா, நம்ம தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம தான் இங்கே ராஜா, நம்ம தான் அட்வான்ஸ்டுன்னு நினச்சோம்ல. நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு பக்கெட்டுக்குள்ளே, ஒரு குண்டு ஜட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி, இந்த இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம தான் நம்ம தான், மேபி இந்த குண்டு ஜட்டிக்குள்ளே நம்ம மட்டும்தான் இருக்கலாம், பட் அந்த குண்டு சட்டி குண்டு சட்டி உலகம் ரொம்ப 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 பெருசு. அவங்க சொன்ன அந்த ஒரு அனாலஜி இருக்குல்ல, ஒரு பக்கெட்டுக்குள்ளே நம்ம தேடிட்டு இருக்கோம், அங்கே கடல் அவ்வளோ பெருசு இருக்குது, நம்ம நம்மக்கிட்ட இருக்க பக்கெட்டு, அதுவும் நம்ம எங்கே நடுக்கடலில் போய் தண்ணி எடுக்கலை, நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே லைஃப் இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம போய் தேடி பார்க்க வேண்டியது மொத்த மிகப்பெரிய கடல், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. மேபி மேபி இந்த செஞ்சுரியில் நாம் அப்படி ஒரு லைஃப் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏலியனில் நம்பிக்கை இருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து தப்பான கேள்வி. கரெக்ட் க்வெஸ்டின் இஸ் அது என்னது அப்படிங்கிறது தான். ஏலியன் ஒன்று இருக்குது, அப்போ அது என்ன சொல்ல வராங்கன்னா ஏலியன் இருக்குது, பட் அது என்னது அப்படிங்கிறது தான் அவங்க அதை லைஃப்பில் அவங்க அதை தான் டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ சயின்டிஃபிக் அப்ரோச், இட்ஸ் நாட் சம் கான்ஸ்பிரசி தியரி. ஸோ அதனால் அவங்க சொல்கிறது வந்து அது என்னதுங்கிறதுனால தான் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை செலவு பண்ணி எல்லாருமே இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. மக்கள் பசி பட்டினியில் இருக்கிற காலகட்டத்தில் கூட இதை நம்ம தேடிட்டு இருக்கிறது காரணம் அது இருக்குங்கிற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது இருக்குதுங்கிறத நம்புகிறோம், நம்பிக்கையில் நம்புகிறோம் அப்படிங்கிறதான் சயின்ஸ் அதான் சொல்லுது. இஃப் லைஃப் கேன் எக்ஸிஸ்ட் ஹியர் இட் கேன் ஆல்சோ எக்ஸிஸ்ட் சம்வேர் எல்ஸ் அப்படிங்கிறதான் வந்து நமக்கு லா ஆஃப் ப்ராபபிலிட்டி சொல்லுது. ஸோ அதனால இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம்ங்கிறது தான் ஒரே விஷயம். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.